ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேண்ட் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. வார வாரம் வந்து நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஜேஎஸ்ஏ பற்றி பார்த்தோம். ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து அதில் வந்து ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங் பற்றி பார்ப்போம். ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா என்ன, அதோட சேஃப் ஒர்க்கிங் லோட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேஃபோல்டிங்னா என்ன, அதை பற்றின ஒரு சின்ன டெஃபினிஷன். அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஒர்க்கிங் லோட், அதாவது SWL எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட அந்த கால்குலேஷனை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நிபோஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த ஓப்பன் புக் எக்ஸாமை பற்றின நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மேலே தெரிகிற கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா என்ன, ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா இட்ஸ் அ டெம்பரவரி எலவேட்டட் பிளாட்ஃபார்ம், டெம்பரரி அண்ட் மூவபிள் எலவேட்டட் பிளாட்ஃபார்ம். என்னென்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டேபிள் கிடையாது, இது வந்து ஒரு டெம்பரவரி பிளாட்ஃபார்ம் தான். இது எதுக்காக இதை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஹைட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அதை வந்து டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது இந்த ஸ்கேஃபோல்டிங். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி எலவேட்டட் பிளாட்ஃபார்ம் அண்ட் மூவபிள் பிளாட்ஃபார்ம். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேஃபோல்டிங்கை பற்றி இன்னொரு விரிவான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டில் போடுறேன். என்ன எத்தனை டைப் ஆஃப் ஸ்கேஃபோல்டு இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி எப்படிலாம் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம அதை பார்க்கலாம். ஒரு ஸ்கேஃபோல்டிங்கை எரெக்ட் பண்ணி முடித்தோடனே நம்ம உடனே வந்து அதை யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சேஃப் ஒர்க்கிங் லோடு வேணும். இந்த லோடு வரைக்கும் தான் இந்த ஸ்கேஃபோல்டிங் தாங்கும். ஸோ வந்து அதோட சேஃப் ஒர்க்கிங் லோடு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம க்ரேனுக்கெலாம் பார்த்துருப்போம். க்ரேன் வந்து க்ரேனோட ஹூக்கில் வந்து SWL அப்படின்னு போட்டு 60 டன்ஸ் 100 டன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த க்ரேனோட அந்த ஹூக்கோட வந்து சேஃப் ஒர்க்கிங் லோடு வந்து 60 டன்ஸ். அது வந்து மேக்ஸிமம் 60 டன்ஸ் வர தூக்கும். அதுக்கு மேலே தூக்குனா வந்து அந்த ரோப் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ வந்து அதுதான் சேஃப் ஒர்க்கிங் லோடு. அதே போல தான் ஸ்கேஃபோல்டிங்க்கும் சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்குது. இத்தனை டன் வரைதான் அந்த ஸ்கேஃபோல்டிங் வந்துட்டு அந்த ஒர்க்கை அந்த லோடை வந்து தாங்கும். ஸோ வந்து அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்கேஃபோல்டிங்கை வந்து நம்ம எரெக்ஷன் பண்ணணும். நம்ம வந்து எப்படின்னா அந்த ஸ்கேஃபோல்டிங்கை வந்து எந்த மெட்டீரியலால் பண்ண போகிறோம், அதில் எத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க, என்னென்ன எவ்வளவு பிளாட்ஃபார்ம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே அசியூம் பண்ணி கேல்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஸ்கேஃபோல்டிங்கை எரெக்ஷன் பண்ணணும். ஸோ அதை கேல்குலேட் பண்ணணும், அதாவது அதோட சேஃப் ஒர்க்கிங் லோடு எவ்வளவு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கேஃபோல்டிங்கோட சேஃப் ஒர்க்கிங் லோடு எப்படி கேல்குலேட் பண்ணணும் நான் அடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம சேஃப் ஒர்க்கிங் லோடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃப் ஒர்க்கிங் லோடு அப்படின்னா ஒரு பொருள், அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம அதோட மேக்ஸிமம் அக்செப்டபுள் ஃபோர்ஸ், நம்ம ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோன்னா அதனால மேக்ஸிமம் எவ்வளோ அக்செப்ட் ஆகுமோ அதுதான் அதோட சேஃப் ஒர்க்கிங் லோடு. அது எவ்வளோ தூரம் அந்த லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது, எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை வந்து எவ்வளவு ஃபோர்ஸை வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் அதோட சேஃப் ஒர்க்கிங் லோடு. அந்த லெவலுக்கு மேலே அந்த லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது பிரேக் ஆகிரும். ஸோ அதுதான் சேஃப் ஒர்க்கிங் லோடு. அதே தான் இங்கேயும் ஒரு ஸ்கேஃபோல்டிங்கில் வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகணும், இத்தனை டன்னுக்கு மேலே அதில் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்கேஃபோல்டிங் எரெக்ஷன் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ அதுதான் அதோட சேஃப் ஒர்க்கிங் லோடு. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தது சொல்லித்தரேன், அதை பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேஃப் ஒர்க்கிங் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதே போல் ஸ்கேஃபோல்டிங்க்கும் SWL கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலானா, SWL சீக்குவல் டு டி ப்ளஸ் 4×L. அதாவது இங்கே மேலே தெரியும் பாருங்கள், அதே மாதிரி தான் SWL சீக்குவல் டு டி ப்ளஸ் 4×L. ஃபஸ்ட்டு டி அப்படின்னா டீனா வந்து டெட் லோடு. டெட் லோட்னா என்னென்னா அந்த ஸ்கேஃபோல்டிங் எரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது அப்ரைட்ஸு, பைப்ஸு, ஸ்ட்ரைட்டு, பிளாட்ஃபார்ம்ஸு, கப்ளிங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டோட்டல் வெயிட்டு தான் வந்து டெட்லோட். அதாவது அந்த ஸ்கஃபோல்டிங்கை எரெக்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கஃபோல்டிங் மெட்டீரியல்ஸோட வெயிட்டு தான் வந்து டெட்லோடு.
எல் அப்படின்னா என்ன? எல் அப்படின்னா வந்து லைவ் லோடு. லைவ் லோடுன்னா என்ன? நம்ம ஒரு ஸ்கேஃபோல்டிங் எரெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லோட்ஸ் தான் வந்துட்டு லைவ் லோடு. இந்த லைவ் லோடு எதெல்லாம் கன்சிடர் ஆகும்னா, லைவ் லோடாட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் மேலே நின்று ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸோட லோடு வந்து லைவ் லோடு. அது போக நம்ம ஒரு ஒர்க்குக்காக தான் நம்ம அந்த ஸ்கேஃபோல்டிங்கை எரெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் வந்து லைவ் லோடாக தான் கன்சிடர் ஆகும். அது போக நம்ம அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூல்ஸோட லோடு வந்து லைவ் லோடை தான் கன்சிடர் ஆகும். ஸோ இந்த மூணோட காம்பினேஷன் தான் வந்து லைவ் லோடு. ஓகே, அப்போ அந்த ஃபோர் அப்படின்னா என்ன? ஃபோர் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டோட அல்லது ஒரு க்ரெயினோட அல்லது ஒரு ஸ்கேஃபோல்டிங்கோட SWL அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோடு கண்டுபிடிக்கும் போது அதோட லைவ் லோடை எப்போவுமே வந்து ஆக்சுவல் லைவ் லோட்லேருந்து ஒரு 3 times 4 times வந்து அதிகமாக தான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா அப்போ தான் தெரியும் அது எவ்வளவு தூரம் அந்த லோடை வந்து விஸ்டாண்ட் பண்ணும், எவ்வளோ மேக்ஸிமம் லோடு விஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து லைவ் லோடு ஆக்சுவல் லைவ் லோட்லேருந்து 4 times நம்ம வந்து அந்த லைவ் லோடை கன்சிடர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லைவ் லோடு வந்து 100 kg அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டு 4 போட்டிங்கன்னா 400 kg. ஸோ 4 times ஆஃப் ஆக்சுவல் லோடை நம்ம கன்சிடர் பண்ணும். அப்போ தான் வந்து நம்ம அதோட மேக்ஸிமம் சேஃப் ஒர்க்கிங் லோடை நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி தந்தேன், அதோட டீனா என்ன எல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி தந்தேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட அந்த கால்குலேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இப்போ ரெண்டாவது சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வந்து ஸ்கேஃபோல்டிங்னா என்ன, அதுக்கு சேஃப் ஒர்க்கிங் லோடு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி இருக்கும்னு அதையும் நான் சொல்லி தந்தேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து அந்த ஸ்கேஃபோல்டிங்கோட SWL அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோடு எப்படி கேல்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் நான் போட்டிருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சும்மா ஒரு அசியூமிங் வேல்யூஸ் தான். ஸோ வந்து இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அசியூம் ஆட்டு நான் போட்ட வேல்யூஸ் தான். ஸோ அதை பற்றி பார்ப்போம். SWL அப்படின்னா என்ன? சேஃப் ஒர்க்கிங் லோட். ஸோ இது ஸ்கேஃபோல்டிங்கான சேஃப் ஒர்க்கிங் லோட் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதோட ஃபார்முலா என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் SWL ஃபார்முலா என்னென்னா SWL is equal to D plus 4 into L. So, dead load na enna, dead load na D. So, D na enna solli thundutten already, dead load. Dead load na enna angaradha already solli thundutten. Adhe maari L. L appadina live load. And the scaffolding la vandhittu act aagittirukkara live load. So, L na enna angaradha already na solli thundutten. So, idha adoda formula SWL is equal to D plus 4 into L. Or example ku na vandhittu கொஞ்சம் வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டி. டீனா என்ன? டெட் லோட். ஸோ டெட் லோட்னா என்ன? ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அந்த ஸ்கேஃபோல்டிங் நம்ம எரெக்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து டெட் லோட். ஸோ அது வந்து 1500 kg நான் அங்கே அசியூம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எரெக்ஷன் பண்ணி முடித்தவுன்னா லைவ் லோடு கொடுக்கணும். ஸோ அந்த லைவ் லோடில் வந்துட்டு 2 workers இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 workersை வந்துட்டு அவங்களோட லோட் டோட்டல் லோடு வந்து 150 kg. அப்புறம் அந்த ஸ்கேஃபோல்டிங் வச்சு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் மேலே நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருப்போம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட லோடு வந்து 400 kg. அப்புறம் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த நம்ம அந்த மெட்டீரியல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூல்ஸோட லோடு வந்துட்டு 100 kg. இது எல்லாமே வந்துட்டு ஒரு அசியூமிங் வேல்யூ தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அசியூமிங் வேல்யூ தான். ஸோ லைவ் லோட்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஒர்க்கர்ஸோட லோட், மெட்டீரியல்ஸோட லோட் அண்ட் டூல்ஸோட லோட். இந்த மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு லைவ் லோடு கிடச்சிடும். ஸோ நம்ம வந்து இங்கே லைவ் லோடு எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு? 650 kg. ஆல்ரெடி டெட் லோடு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணிட்டோம், அது வந்து 1500 kg. இங்கே எல் வந்து 650 kg. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவே பார்த்தோம், SWL is equal to D plus 4 into L. எதுக்கு இந்த 4 into L அப்படி போடுறோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம லைவ் லோடை வந்து நம்ம ஆக்சுவல் லைவ் லோடை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணுன்னா அதை 4 times ஆக்கி பார்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்கேஃபோல்டிங்களோட வித்ஸ்டாண்டு அதை வந்து எவ்வளவு லோடை தாங்கும், கெப்பாசிட்டி தாங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்துட்டு நம்ம எப்போவுமே அந்த லைவ் லோடை வந்து 4 times கன்சிடர் பண்ணணும். ஸோ 4 into 12. அப்போது ஆல்ரெடி நம்ம எல் கேல்குலேட் பண்ணிட்டோம், எல் சீக்வல் டு 650 kg. ஸோ 4 into 650 kg சீக்வல் டு 2600 kg. SWL is equal to D plus 4 into L. Already, நம்ம D calculate பண்ணிட்டோம், டெட் லோடு எவ்வளவு? 1500 kg. ப்ளஸ் எல் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம், 650 kg. ஸோ 4 into 12, ஏன்னா 4 times லைவ் லோடை 4 times கொடுக்கணும். ஸோ 4 into L. ஆல்ரெடி எல் எவ்வளவு? 650 kg. ஸோ 4 into L
4 into 650 kg. So 2600 kg. So in the rendu value, namma add panna 4100 kg. Idu da safe working load of scaffolding. So idu vandu example kaana solirundhu. So idu kg la irukadha namma ton ku convert pannikalam. So 4.1 tons. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்ட வேல்யூஸ் வச்சு இதோட சேஃப் ஒர்க்கிங் லோட் எவ்வளவு SWL ஈக்குவல் டு 4100 kg ஈக்குவல் டு 4.1 tons. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்கேஃபோல்டிங்கோட சேஃப் ஒர்க்கிங் லோட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கேஃபோல்டிங்கோட SWL அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுபோக உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேஃப்டி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் புக் எக்ஸாம் யாரும் எழுதுனாங்கன்னா நம்ம வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். நான் லிங்க்லேயும் மேலே தெரியுற கார்டிலையும் லிங்க் கொடுத்துருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே, ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.